வணக்கம். இன்றைக்கி நம்ம 8th ஸ்டாண்டர்டு ஹிஸ்ட்ரியில் முகலாயர்கள், இந்த முகலாயர்களுடைய சிறந்த ஆட்சியாளர்களான பாபர்லேருந்து ஔரங்கசீப் வரைக்கும் நம்ம பார்த்துட்டோம் ஆட்சியாளர்கள். இப்போது இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பாடம் அவங்களுடைய ஆட்சி முறை எப்படி இருந்தது, காமனாக எல்லோருடைய ஆட்சி முறை எப்படி இருந்தது அப்படின்றதுக்கான பாயிண்ட்ஸ் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்த புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். முகலாயர்களுடைய ஆட்சி முறை எந்த மாதிரி இருந்தது அப்படின்னு பார்க்கும்பொழுது, இராணுவம் சார்ந்த வரலாற்று முறை தான் முகலாயர்களுடைய ஆட்சியில் இருந்தது. அக்பர் காலத்தில் சுபாக்கள், இப்போ நம்ம வந்து மாவட்டங்கள் மாநிலங்கள் அப்படின்னு பிரிப்போம்ல, அந்த மாதிரி முகலாயர்கள் காலத்தில் சுபாக்கள் அப்படின்னு பிரிக்கப்பட்டது. அவங்களோட நாட்டை வந்து சுபாக்களாக பிரித்தாங்க. எவ்வளவு சுபாக்கள் இருந்தது அக்பருடைய காலகட்டத்தில் அப்படின்னு பார்க்கும்பொழுது 15 சுபாக்கள் இருந்துச்சு. இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு முறை பிஜிடிஆர்பியில் கேட்டிருந்தாங்க, அக்பருடைய காலத்தில் எத்தனை சுபாக்கள் இருந்தது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. முகலாயர்கள் கால நிர்வாக பிரிவுகள் எப்படி இருந்தது அப்படின்னு சொன்னால், அரசு, அதிலிருந்து மாகாணங்கள் பிரியுது, மாகாணங்கள்லேருந்து சர்க்கார், சர்க்கார்லேருந்து பர்கானா, பர்கானாலேருந்து சுபாவாக பிரியுது, கடைசி அமைப்பு தான் வந்து கிராமங்கள் அப்படின்னு சொல்லப்படுது. வருவாய் நிர்வாகம், முகலாயர்கள் காலத்தில் வருவாய் நிர்வாகம் எப்படி இருந்தது அப்படின்னு பார்க்கும்பொழுது, முகலாயர்களுடைய முக்கியமான வருவாய் எது அப்படின்னா நிலவரி. நிலவரி மூலமாக தான் அவங்களுடைய வாழ்வாதாரம் இருந்துச்சு. அரசுக்கு வரக்கூடிய வருமானங்களே மிகப்பெரியது நிலவரி. ஷெர்ஷாவுடைய வருவாய்த்துறையில் பணிபுரிந்தது யார் அப்படின்னு சொன்னால் ராஜா தோடர்மால். இந்த மாதிரி உங்களுக்கு கேள்வி வரும், ஷெர்ஷாவுடைய ஆட்சி காலத்தில் வருவாய்த்துறை அதிகாரியாக இருந்தது யார் அப்படின்னு பார்க்கும்பொழுது ராஜா தோடர்மால். அக்பருடைய வருவாய்த்துறை அமைச்சர் யார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது ராஜா தோடர்மால். அதாவது ஷெர்ஷாவுடைய ஆட்சி காலத்தில் இருந்தவர் தான் இவருடைய ஆட்சி காலத்திலையும் வருவாய்த்துறை அமைச்சராக இருந்திருக்காரு. ஷெர்ஷாவுடைய வருவாய் முறையை பின்பற்றி அந்த முறையை ஃபாலோ பண்ண ஆட்சியாளர் யார் அப்படின்னு சொன்னால் அக்பர் முறை, அக்பர் தான். ஏன்னா ஷெர்ஷாவுடைய ஆட்சி முறை மிக சிறப்பான முறையில் இருந்தது அப்படின்றதுக்காக அதையே வந்து அக்பரும் ஃபாலோ பண்ணுறாங்க. அக்பருடைய முன்னோடி யார் வருவாய்த்துறையில் அக்பருடைய முன்னோடி யார் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஷெர்ஷா தான். ஜப்தி முறையை அறிமுகப்படுத்தினது யார், இந்த மாதிரி ஒரு முறை எக்ஸாம்பிளை கேட்டிருந்தாங்க. ஜப்தி முறையை அறிமுகப்படுத்தினது அக்பர். அக்பருடைய காலத்தில் நிலம் எத்தனை வகையாக பிரிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 3 வகையாக பிரிக்கப்பட்டது. அதில் வந்து 1/3 பங்கு நிலவரி வசூலிக்கப்பட்டது. அதாவது நல்ல தரமான நிலம், சுமாரான நிலம், மட்டமான நிலம் அப்படி சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி நிலத்தை 3 வகையாக பிரிச்சுட்டு அதில் 1/3 பங்கு நிலவரி வசூல் பண்ணாங்க. இராணுவ நிர்வாகம் முகலாயர்களுடைய காலத்தில் எப்படி இருந்தது அப்படின்னு பார்க்கும்பொழுது, படைப்பிரிவுகள் என்னெல்லாம் படைப்பிரிவுகள் இருந்தது முகலாயர்கள் காலத்தில், குதிரைப்படை, யானைப்படை, தரைப்படை, பீரங்கிப்படை, இது எல்லாமே இருந்துச்சு. முகலாயர் படையில் முக்கிய பங்கு வகித்தது யார், எந்த படை அப்படின்னு பார்க்கும்பொழுது குதிரைப்படை தான் இம்பார்ட்டண்ட்டு. ஒவ்வொரு அரசர்களுடைய காலத்துலேயும் ஒவ்வொரு படைக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. சிலர் வந்து காலாட் படைக்கு, சிலர் வந்து யானைப்படைக்கு, தேர்ப்படைக்கு, இந்த மாதிரி கொடுப்பாங்களே, அந்த வகையில் பார்க்கும்பொழுது முகலாயர்கள் வந்து எந்த வகையான படைக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்தாங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது குதிரைப்படைக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்தாங்க. மன்சப்தாரி முறையை அறிமுகப்படுத்தினது யார் அப்படின்னு சொன்னால் அக்பர். இதுவும் வந்து இம்பார்ட்டண்ட்டான ஒரு கேள்வி தான். மன்சப் அப்படின்னா என்ன, மன்சப்தாரி முறையை அறிமுகப்படுத்தினது அக்பர்னு பார்த்துட்டோம். இப்போ மன்சப் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது, தரம் அல்லது தகுதி, இடம் இப்படி கூட சொல்லலாம், தரம் அல்லது தகுதி, இதான் வந்து மன்சப் அப்படின்றது. தரம், தகுதி, இடம் இதெல்லாமே மன்சப்புக்குள்ளே அடங்கும். மன்சப்களுடைய தரம் எதனை அடிப்படையாக வைத்து நிர்ணயிக்கப்பட்டது அப்படின்னா, ஒருத்தர் எவ்வளோ குதிரைப்படைகளை வச்சுருந்தாங்களோ அதை பேஸ் பண்ணி தான் அவங்களுடைய தரத்தை வந்து கால்குலேட் பண்ணுவாங்க. மன்சப்கள் வைத்திருந்த குதிரைகளுடைய அளவு எவ்வளோ இருந்துச்சு அப்படின்னா 10-10,000 வரைக்கும் இருந்துச்சு. அதை வச்சு தான் அவங்க வந்து எத்தகைய, அதாவது வசதியானவங்களா இல்லையா, அவங்களுடைய குவாலிட்டியை வந்து ஜட்ஜ் பண்ண முடிஞ்சது. முகலாயர்களுடைய ஆட்சியில்
முகலாய மன்னருக்கு நீதி வழங்குறதுல உதவிய அலுவலர் யார் அப்படின்னு பார்க்கும் பொழுது தலைமை காசி. இவர் தான் வந்து இப்போ இருக்கிற நீதிபதி ஜட்ஜ் சொல்கிறோம் இல்லையா, அவருக்கு ஈக்குவலாக இருந்தது முகலாயர்கள் காலத்தில் யார் அப்படின்னா தலைமை காசி. முகலாய பேரரசருடைய வீழ்ச்சிக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது பரந்த பேரரசு, மிகப்பெரிய பேரரசில் வந்து முகலாயர்கள் வந்து ஆட்சி பண்ணாங்க. அவ்வளோ பெரிய பேரரசை கட்டி காக்க முடியல. ஒரு பக்கம் வந்து புரட்சி அடைக்கிட்டு வரும்பொழுது அடுத்த கார்னரில் வந்து புரட்சி ஏற்படும். அதனால் எல்லா இடத்துலையுமே வந்து கவனிக்க முடியாமல் போயிடுச்சு. திறமையான வாரிசுகள் இல்லாமல் இருக்கிறது. ஸ்டார்டிங்கில் வரும்பொழுது பாபர் மிகச்சிறந்த ஆட்சியாளர், அதுக்கப்புறம் வந்த ஹுமாயூன் அந்தளவுக்கு திறமை இல்லை, அதனால தான் வந்து ஷெர்ஷா உள்ளே வந்தார். அதுக்கடுத்து அக்பர் மிக சிறந்த திறமைசாலி, அதுக்கடுத்து வந்த ஜஹாங்கீர் வந்து அவருடைய மனைவி கிட்ட ஆட்சி பொறுப்பெல்லாம் விட்டுட்டு இருந்தார். அவுரங்கசீப் வரும்பொழுது தக்கான கொள்கை தக்கானத்தில் கைப்பற்றதுலேயே அவர் வந்து ரொம்ப தீவிரமாக இருந்தார். இந்த மாதிரியெல்லாம் இருந்ததுனால என்னாச்சுன்னா இவங்களுடைய பேரரசு வீழ்ச்சிக்கு காரணமாகவும் இருந்துச்சு. பலவீனமான இராணுவம், பழைய மெத்தட்லேயே இவங்களுடைய ஆர்மியெல்லாம் கொண்டுட்டு போனாங்க. அதனால் இவங்களால் என்ன பண்ண முடியல, எதிரிகளை அட்டாக் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருந்துச்சு. மராட்டியர்களுடைய எழுச்சி, பர்டிகுலர் சொல்லணும்னா சிவாஜி. சிவாஜி வந்து அவுரங்கசீப் ஷாஜஹான் காலத்தில் இருந்தார். அவங்களுடைய பதுங்கி இருந்து போர் செய்கிற திறன் வந்து சிறப்பாக இருந்துச்சு. அதே மாதிரி ஒற்றுமை உணர்வு அந்த மராட்டியர்கள்கிட்ட இருந்தது. அதே ஒற்றுமை உணர்வு முகலாயர்கள்கிட்ட இல்லாமல் போனதுனால அவங்களால மற்ற எதிரிகளை தடுத்து நிறுத்த முடியலை. மராட்டியர்களுடைய எழுச்சிக்கு சிவாஜி ஒரு காரணமாக இருந்தார். ஐரோப்பியர் வருகை, ஐரோப்பியர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுடைய இந்தியாவுக்கு வந்து பிஸ்னஸ் பண்ண ஆரம்பிக்கும் பொழுது இவங்களுடைய இடங்களை வந்து விட்டு கொடுக்குற மாதிரி ஆயிடுச்சு. அவுரங்கசீப்புடைய சமய கொள்கை, அவர் வந்து முகமதிய சமயத்துக்கு மட்டுமே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்ததுனால மற்ற ராஜபுத்திரர்கள் இவங்களெல்லாமே வந்து மனசு கஷ்டப்படுற மாதிரி நடந்துக்கிட்டார். அடுத்து நாதிஷா படையெடுப்பு. இந்த நாதிஷா எப்போ படையெடுத்து வர்றாரு, 1839 படையெடுத்து வர்றாரு. அகமது ஷா அப்தாலி இவங்க ரெண்டு பேருடைய படையெடுப்பு இந்தியா மீது படையெடுக்கும் பொழுது இந்தியாவுடைய பலவீனத்தை காட்டின மாதிரி இருந்துச்சு. முகலாய பேரரசை முற்றிலுமாக அழிய செஞ்ச படையெடுப்புகள் இது அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது நாதிஷா படையெடுப்பு எப்போ நடக்குது. நாதிஷா படையெடுப்பு அப்படின்னா 1839 நடக்குது. அகமது ஷா ஆப்தாலி படையெடுப்பு, இதோட படையெடுப்பு எப்போ அப்படின்னா 1761 அகமது ஷா ஆப்தாலி படையெடுப்பு நடக்குது. இதோட முகலாயர்களுடைய ஆட்சி முறை நம்ம பார்த்துருக்கோம்.